அப்ப அனகார்டியஸ்னா பிடிப்பு டைட், கேக்டேஸ்னா பிடிச்சு விடுறது, குருசிஃபரேனா ஃப்ளோவில் தடங்கள், ஃப்ளோவில் ஒரு தடங்கள், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஹிண்டர்ட் ஆர் ஸ்டாப்பேஜ், ஒரு ஃப்ளோவில் இருக்கிற தடங்கள், இது வந்து குருசிஃபரே ஃபேமிலி. யூஃபர்பேசியனா இப்படி இறுக்கி இப்படி பிடிச்சிக்கிறது, இந்த டைட்னஸ் இப்படி இப்படி ஃபுல்லாக ஒரு பேண்டை போட்ட மாதிரி, ஜெயிலில் போட்ட மாதிரி, ஒரு சிலிண்டருக்குள்ளே உட்கார வச்ச மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து யூஃபர்பேசியா ஃபேமிலி. இது வெறும் டைட், இப்போ பாருங்கள், இப்போ எல்போன் வச்சுக்கோங்க டைட் ரைட்டுங்களா, இது அனகார்டியஸ் டைட் ரைட்டுங்களா, டைட்னா இந்த இடம் டைட். ஆனால் யூஃபர்பேசியா ஃபேமிலி வந்து டைட் டைட் ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக ஒரு பேண்டை சுற்றின மாதிரி, ரேப் பண்ண மாதிரி, சிலிண்டரை போட்ட மாதிரி, இந்த பாருங்க இந்த மாதிரி சிலிண்டர் ஒரு ஃபுல்லாக ஃபுல்லாக. ஒரு பேஷண்ட் வந்தார், அவர் அலோபத் சிக்கன்குனியா போஸ்ட் சிக்கோலே, அவர் வராரு, என்ன மாதிரி வலிக்குது சார், நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து சார் ஹோமியோபதி பார்த்துட்டா ஒன்றும் சரியாகலை அப்படின்னாரு. ஏன்னா ஹோமியோபதி மேலே ஃபெய்த் இருக்கானா, சரியா இல்லையா சார், எல்லா டாக்டரும் பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்னா, எனக்கு கால் முட்டி இருக்கு சார், அதில் பெயின் அப்படின்னாரு. என்ன மாதிரி வலிக்குது அப்படின்னா பிடிச்சமாக இருக்குன்னு பாருங்க, உடனே ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க கேட்காது, என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு கேட்கணும். உடனே சார் இப்படி பிடிச்சிருக்கு சார் அப்படின்னாரு, இந்த இப்படி பிடிச்சிருக்கு சார் அப்படின்னாரு. சார் முட்டியில முன்பகுதியா பின்பகுதியா சைட்லயா அப்படின்னு கேட்குறேன். சார் முட்டியை சுத்தி, வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, கயர் கட்ட மாதிரி, பேண்டேஜ் போட்ட மாதிரி சுத்தி டைட்னஸ் ஆன் சிங்கிள் பார்ட் இல்லை, ஒரு பகுதி மட்டும் இல்ல, முழுமையாக ரவுண்டு கட்டின மாதிரி அப்படின்னு தான் அர்த்தம் அந்த யூஃபர்பேசியா ஃபேமிலியோடையது. அவர் கொடுத்தது காஸ்கவீலாங்கிற மருந்து கொடுத்தார், 30ல காஸ்கவீலா கொடுத்தா சரியாச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னோட பிராக்டிஸ்ல இதை அதிகமாக பயன்படுத்துகிற, அதனால சக்சஸ் வருது. அதனால நீங்களும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகிறது.